ஆற வேண்டிய ஒரு பிரச்சனையை ஒரு வதந்தி எவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து விடும் அப்படின்றத கடந்த சில நாட்களில் இங்கிலாந்தில் அறியக்கூடியதாக இருந்தது. ஊடகங்களில் பெரிதாகவும் பேசப்பட்ட, ஊடகங்களாலேயே ஒரு கலவரமாக மாறிய ஒரு விடயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை காலமும் பிரித்தானியா பின்பற்றி வந்த ஒரு விழுமியம் இதனால் மீறப்பட்டிருக்கிறது. இந்த விழுமியம் மீறல் அப்படின்றத தாண்டி இது காலத்தின் ஒரு கட்டாயம், இதை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு பிரித்தானிய போலீஸாரும் நீதிமன்றமும் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்றதை வழமை போல கேட்டுக்கொண்டு, சவுத் போர்ட்டில் நடந்த ஒரு படுகொலை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மூன்று சிறுவர்கள் ஒரு கத்தியால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருந்தாங்க. இந்த மூன்று பேரை தள்ளி இன்னும் எட்டு பேர் கவலைக்கிடமாக உயிராபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்ற ஒரு தகவலும் வைத்தியசாலை வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. மேலதிகமாக வயது வந்த இன்னும் இரண்டு பேரும் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்று வராங்க அப்படின்றதும் மேலதிக தகவல்களாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற போது இனம் தெரியாத ஒரு நபர் ஒரு யோகா கிளாஸுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தினார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஊடகங்களில் வெளிவந்தது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான புதிய விஷயங்கள் வெளியே வந்தது. அதாவது டெய்லர் ஸ்விஃப்ட் டான்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. குறிப்பிட்ட கொலையாளி ஒரு டாக்ஸியில் வந்ததாகவும் அந்த டாக்ஸியினுடைய டிரைவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதற்கு பிறகு மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தியை கொண்டு அங்கே ஒரு கிளாஸுக்குள்ளே இருந்த சிறுவர்கள் மேலே தாக்குதல் நடத்தியதாகவும் இதனை தடுக்க வந்த பெரியவர்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து ஊடகங்களுக்கு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இந்த குற்றவாளி யார் அப்படின்ற விசாரணையின் போது முகமூடி அணிந்த 17 வயதான ஒரு மாணவன் அல்லது ஒரு இளைஞன் இந்த கொலையை செய்திருப்பதாக சொல்லப்பட்டது. முதல் நாள் இரவு இரண்டு பேர் உயிரிழந்திருந்தாங்க, அடுத்த நாள் அது மூன்றாக அதிகரிக்கப்பட்டது. இப்போது வரையில் எட்டு பேர் உயிராபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். யூரோப்பியன் இன்வேஷன் அப்படின்ற ஒரு தளம் அவர்களுடைய எக்ஸ் தள அக்கவுண்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரங்களுக்கு பிறகு இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 17 வயதான இளைஞர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிடுறாங்க. ஒரு இஸ்லாமியர் தான் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்லாமியர் ஒரு தஞ்சம் கோரி பிரித்தானியாவுக்கு வந்தவர், இல்லீகல் மைக்ரண்ட் போன்ற துணியில் அவர்களுடைய செய்தியை அவங்க வெளியிடுறாங்க. இந்த செய்தியை, இந்த ட்வீட்டை 6.7 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றதோட கிட்டத்தட்ட 12 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ் இந்த ட்வீட்டுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய ஊடகங்களும் சரி அரசாங்கமும் சரி இதை விமர்சிக்குது. இது தொடர்பான விசாரணைகளையும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. உடனடியாக தலையிட்ட யுவர்ட் கூப்பர் இது சம்பந்தமாக ஊடகங்களில் உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த வதந்தியை பரப்பாதீர்கள், இதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பு வெளியிடுறதுக்குள்ளேயே இது ஒரு இஸ்லாமோபியாவாக மாறியிருந்தது. யூகே முழுவதும் பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. குறிப்பாக ஹாட்பூல் நகரத்தில் ஒரு பள்ளிவாசல் தீக்கிரையாக்கப்பட்டது, பல போலீஸ் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது, தடுக்க வந்த போலீஸார்களுக்கும் அடிகள் உதைகள் விழுந்தது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கோஷக்காரர்கள் அல்லது கலகக்காரர்கள் கேட்டுக்கொண்ட முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, அகதிகளே வெளியேறு, இந்த நாட்டில் இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்தும் வலியுறுத்தி இவர்களுடைய ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இது யூகே முழுக்க எப்படி பரவிச்சு அப்படின்னா, சமூக ஊடகங்களில் காட்டு தீ போல இந்த செய்தி பரவி இது ஒரு இஸ்லாமியர் செய்த விடயம், இதற்கும் இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவிதமான யூகங்கள் வெளியிடப்பட்டது. இது வெளியிடப்படும் போது யூகே அரசாங்கத்துக்கு இருந்த பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட குற்றவாளி 18 வயதுக்கு குறைந்தவர், அவருடைய அடையாளத்தை வெளியிட முடியாது. அது பிரித்தானியாவினுடைய சட்டத்திற்கும் விழுமியங்களுக்கும் புறம்பான ஒரு விஷயம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருவர் மைனராக இருக்கும்போது அவர் குற்றம் செய்திருந்தாலும் கூட அவரை வெளியே சொல்ல முடியாது. இதற்கு பிரதானமான ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று, இவர் உள்ள போகும்போது அவருடைய அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியோ அல்லது வேறு ஒரு டிடென்ஷன் சென்டருக்கோ இவர் போகும்போது அதன் உள்ளே இருப்பவர்களுக்கு இன்னார் என்ன குற்றம் செய்துட்டு வந்தார் அப்படின்றது தெரியக்கூடாது. அப்படி தெரிகிற பட்சத்தில் அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்காது. அது ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு. இந்த இளைஞரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெற்றோரோடு சேர்ந்து 20 வயதான ஒரு சகோதரனும் இருக்கிறான். அதனால் அவர்களுடைய பாதுகாப்பையும் கருதி
இந்த தகவல்களை பிரித்தானிய அரசாங்கம் பொதுவாகவே வெளியிடுவது குறைவு, வெளியிடுவது இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் யூகே எதிர்பார்த்ததை விட வேறு விதமாக இந்த பிரச்சனை திரும்பி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரமாக, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமாக இது மாறி இருந்தது. இதனால மிகப்பெரிய நெருக்கடிக்கு யூகேயும் பிரித்தானிய போலீசாரும் முகம் கொடுத்து வந்தாங்க. பிரதமர் கியர் ஸ்டார்மர் தலைமையிட்டு இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தி கேட்டிருந்தாலும் கூட ஆர்ப்பாட்டம் குறைந்த பாடாக இருக்கவில்லை. லண்டன்ல இருக்கிற பார்லிமெண்ட் ஸ்கொயர் வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் போனது. பார்லிமெண்ட் ஸ்கொயர்ல ஏற்படுத்தப்பட்ட இந்த கலகத்துல கிட்டத்தட்ட 100 அதிகமான கலகக்காரர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இது கொடுத்த நெருக்கடி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டத்தை மீறி ஒரு எக்ஸெம்ஷன் எடுத்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட குற்றவாளியின் அடையாளத்தை வெளியே அறிவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் தள்ளப்பட்டது. அதன் பிறகு இன்று காலை பிரித்தானிய அரசாங்கம் நீதிமன்றம் இணைந்து இந்த குற்றவாளியினுடைய பெயரை சமூக ஊடகங்களில் வெளியிட்டது. அக்சல் ருடாகபானா அப்படின்ற 17 இளைஞன் தான் இந்த கொலைகளை செய்தவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. இந்த இளைஞனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்து ஒரு கத்தியை, அதாவது கிச்சன் நைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கத்தியை கொண்டு வந்ததாகவும், டாக்ஸியில வந்து குறித்த இடத்துல இறங்கியதாகவும், அதற்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த இளைஞனுடைய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி போலீசாரும் பிரித்தானிய அரசாங்கமும் முயற்சி செய்தது வேறு விதமாக முடிந்து, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான, அதையும் தாண்டி பிரித்தானியாவுக்கு குடிபெயர்ந்து வந்து பாதுகாப்பு புகலிடம் தேடியவர்களுக்கு எதிரான ஒரு கோஷமாக மாறி இருந்ததால இவருடைய அடையாளத்தை சொல்வதற்கு நீதிபதிகளுக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 1999 ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அடையாளம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இளைஞனுக்கு எதிர்வரும் வாரம் 18 ஆகிறது. இப்போதைக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியான ஒரு டிடென்ஷன் சென்டரில் இந்த இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவருக்கான பாதுகாப்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இவருடைய குடும்பத்தினர் ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நீதிபதி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு 17 அப்படின்றதுனால தான் இவர் இந்த இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். எதிர்வரும் வாரங்களில் இவருக்கான தண்டனைகள் மாற்றம் பெறலாம். அது வயது வந்தவர்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 10 மீதான கொலை முயற்சி, 3 கொடூரமாக கொலை செய்தது போன்ற வழக்குகள் இவர் மேல பதியப்பட்டிருக்கிறது. இதே நேரம் மான்செஸ்டர் நகரத்தில் இருக்கிற ஹாலிடே இன் ஹோட்டலில் அகதிகளாக பிரித்தானியாவுக்கு வந்திருப்பவர்கள், புகலிடம் தேடி வந்திருப்பவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஹாலிடே இன் வாசல்லையும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. அகதிகளை வெளியேறச் சொல்லியும், பிரித்தானியா உங்களுக்கான இடம் அல்ல அப்படின்ற கோஷத்தோடையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு வதந்தி எந்த அளவு தூரத்துக்கு இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி காட்டுகிறது அப்படின்றத இந்த சம்பவம் அனைவருக்குமே உணர்த்துற ஒரு சம்பவமாக இருக்கிறது. இது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஒரு புதிய சட்டத்தை வரைவதற்காக இருக்கிறார் அப்படின்ற அறிவிப்பு இன்றைய நாளில் பிரித்தானியாவினுடைய பிரதான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பேசப்பட்டது. இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் கலகங்களில் ஈடுபடுபவர்களை தடுக்கும் முகமாக எப்படி தீவிரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுமோ அதே போன்ற ஒரு மிகவும் ஸ்ட்ரிக்டான சட்டம் வரையப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைக்கிறது. சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான், வதந்திகளை பரப்பாதீர்கள். ஒரு விஷயத்தை வந்து வெரிஃபை பண்ணி அதை ஃபேக்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம்தான் ஊடகங்களில் பதிவு செய்யணும் அப்படின்றது இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக முற்றுமுழுதாக பார்த்துருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் இந்த சேனலில் வர வீடியோக்கள் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனுக்கு அப்போ தான் வரும். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.